ஹலோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், குட் மார்னிங். ஏன் ஸ்டூடெண்ட்ஸ்னு நான் சொல்கிறேன்னா, இது ஸ்டூடெண்ட்ஸ்க்கான பதிவு தான். இது பேரண்ட்ஸ்க்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அது என்னன்றது அந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் அதனுடைய டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது ஆண்டுக்கு ஒரு இது கொண்டு வந்திருக்காங்க மத்திய அரசு. ஆண்டுக்கு இருமுறை நீட் தேர்வு வைக்கலான்ற மாதிரி ஒரு பரிசீலனையில் போயிட்டு இருக்குது. நடப்பாண்டு முதல் ஜேஇஇ தேர்வு வந்து பார்த்திங்கன்னா 4 முறை நடக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதாவது இதுவரை பார்த்திங்கன்னா அந்த ஜேஇஇ தேர்வு வந்து 2 டைம்ஸ் தான் நடந்திருக்கு. இயரில் வந்து 2 டைம்ஸ் நடந்திருக்கு. இப்போ 4 டைம் நடக்கலாம், 4 முறை நடக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த நீட் தேர்வு எழுதுகிற மாணவர்கள் என்ன செஞ்சுருக்காங்கன்னா, மத்திய அரசுக்கு ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க. இது மத்திய அரசு ஒப்புதல் அளிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்றது தெரியல எனக்கு. மத்திய அரசின் நுழைவுத் தேர்வுகள், மத்திய அரசு தனது உயர்கல்வி நிறுவனங்களில் மாணவர் சேர்க்கைக்கு நுழைவுத் தேர்வு முறையை பின்பற்றி வருகிறது. பொறியியல் துறைகளுக்கு ஜேஇஇ நுழைவுத் தேர்வு நடத்தப்படுகிறது. இந்த தேர்வின் மதிப்பெண் மூலம் ஐஐடி, என்ஐடி போன்ற கல்வி நிறுவனங்களில் மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. முன்னதாக வருடத்திற்கு 2 முறை நடத்தப்பட்ட இந்த தேர்வானது நடப்பாண்டு முதல் 4 முறை நடத்தப்படுகிறதா சொல்லியிருக்காங்க. மாணவர்கள் 1-4 முறை, அதாவது 4 டைமு நீங்கள் அட்டன் பண்ணலாம். ஒன்ஸ் நமக்கு வந்து ஃபெயிலியர் ஆகிடுறாலும் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம அதில் வந்து எதனா ஒன்றுத்தில் கிளிக் ஆகலாம். ஸோ நீட் தேர்வு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தேசிய தகுதி மற்றும் மருத்துவ நுழைவுத் தேர்வான நீட் தேர்வு வருடத்திற்கு 1 முறை மட்டுமே நடத்தப்படுகிறது. நீட் தேர்வில் தேர்வானவங்க மட்டுமே இளங்கலை மருத்துவப்படியில் அனுமதிக்கப்படுகிறார்கள். ஆண்டுதோறும் 16 லட்சம் பேர் இத்தேர்வை எழுதுகிறார்கள். இதற்கு முன்னால் எய்ம்ஸ், பிஜிஐஎம்ஆர் மற்றும் பிற நிறுவனங்கள் தங்களின் தனிப்பட்ட மருத்துவ நுழைவுத் தேர்வுகளை 2 முறை நடத்தின. ஆனால் தற்போது மனிதவள மேம்பாட்டு அமைச்சகம் ஆண்டிற்கு 1 முறை மட்டுமே நடத்தப்படுகிறது. இந்தியாவில் எம்பிபிஎஸ், பிடிஎஸ் போன்ற இளங்கலை படிப்புகளுக்கு மருத்துவ நுழைவுத் தேர்வு நடத்த வேண்டும் என்று பரிந்துரைத்துள்ளது. மத்திய அரசு ஒப்புதல் ஜேஇ நுழைவுத் தேர்வை போல நீட் தேர்வுக்கும் மாணவர்கள் அதிக வாய்ப்பு கொடுக்கணும்னு கோரிக்கை வச்சுருக்காங்க. மாணவர்கள் மன உளைச்சலை கருத்தில் கொண்டு நடப்பாண்டு முதல் நீட் தேர்வு வருடத்திற்கு 2 முறை நடத்தப்படும் என அறிவிச்சிருக்கு. தேர்வில் மாணவர்கள் எடுத்திருக்கும் அதிக மதிப்பெண்கள் சேர்க்கைக்கு எடுத்துக்கொள்ளப்படும். நடப்பாண்டு முதல் நீட் தேர்வுக்கான தேசிய தேர்வு முகமினால் விரைவில் வெளியிடப்படும் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்படி ஒரு கோரிக்கை வந்து இப்போ வந்து ஒரு பரிசீலனையில் போயிட்டு இருக்குது. சீக்கிரம் இதுக்கான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ் யாருமே இனிமேல் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிக்காதீங்க, கவலைப்படாதீங்க. நல்லா படித்து நீங்கள் ஈஸியாக எழுதி நீட்டில் வந்து உங்களுக்கு பிடித்த கோர்ஸில் ஜாயின் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் இது. உங்களுக்கு மேலும் எதனா டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கமெண்ட்ஸில் கேளுங்கள். ஸ்டூடெண்ட்ஸ் தேங்க்யூ.